ஐயா வணக்கம். சிதம்பரம் மிதுன லக்னமாகி பாதகாதிபதி மற்றும் மாரகாதிபதி குரு கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் குருதசை எப்படி இருக்கும் ஐயா? இது உங்க ஜாதகம் தான் நினைக்கிறேன். இந்த பாதகாதிபதி மாரகாதிபதினா ரெண்டாம் பட்சமா வச்சுக்கோங்க. எதற்கெடுத்தாலும் பாதகாதிபதி மாரகாதிபதினே நினைச்சு குழம்பாதீங்க. பாதகமும் மாரகமும் எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் நடந்து விடுவது இல்லை. அதற்கு 1000 விதி விளக்குகள் இருக்கின்றன. சிதம்பரம் மிதுன லக்னமாகி பாதகாதிபதி மற்றும் மாரக அதிபதி, ஏன் கேந்திர அதிபதியை விட்டீங்க? அதையும் சேர்த்துக்கிட்டு தானே. பாதக மாரக கேந்திர அதிபதி குரு கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் குருதசை எப்படி இருக்கும்? குரு 9 இடத்துல இயற்கை சுபகிரகமான குரு தன்னுடைய வீட்டில் தன்னுடைய சாரத்தில் 9 இடத்துல இருக்கிறது யோகம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறாருனாலே பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் 3 பாகம் அங்கே கும்பத்தில் இருக்கும். பூரட்டாதி 1, 2, 3 4வது பாதம் அவர் உச்சமாயிடுவார். 1, 2, 3 இந்த 1, 2, 3 வந்து 3வது பாதம் ஒரு நல்ல அமைப்பு தான். அதாவது 1, 2, 3 இதுவே வந்து பெரிய இது கெடுபலன்களை தர்றது இல்லை. பொதுவாகவே குரு இயற்கை சுவரான குரு 5, 9, 1, 5, 9 இடங்கள் இருக்கிறது நல்லது. ஒரு திரிகோணாதி ஒரு கோண கேந்திராதிபதி கோணத்தில் இருப்பது நல்லது. 2 அதாவது 2, 7, 10 மிதுன லக்னத்திற்கு 7, 10 குரு 9 இடத்தில் இருப்பது நல்லது. குரு லக்னத்தை பார்ப்பது நல்லது. இங்கே பாதக மாரக கேந்திர விஷயங்களை கொண்டு வர வேண்டாம். மாரகாதிபதி 2, 7 இடங்களில் இருக்கிறது தப்பு. 7 அதிபதி 2 இடத்துலேயே, 2 அதிபதி 7 இடத்துல இருக்கிறது தப்பு. குரு இயற்கை சுவராகி 9 இடத்தில் இருப்பது யோகம். ஏனென்றால் அவர் இங்கே இதில் இருப்பார், லக்னத்தை பார்ப்பார். மிதுன லக்னத்திற்கு 9 இடத்துல எந்த ஒரு லக்னமாக இருக்கட்டுமே 5, 9 இடங்களில் குரு வலுத்து. அவர் வந்து லக்னத்தை பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் எதையும் சாதிக்க பிறந்தவர் தான். லக்னத்தை குறிபார்க்க பிறந்தவர், எதையும் நேர்மையான நல்ல விதத்தில் நல்ல விதமாக அனுபவிக்க சாதிக்க சக்சஸ் பண்ண பிறந்தவர் தான். சரி, இங்கே கும்பத்தில் இருக்கின்ற குரு, கும்ப மேலான்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, அந்த கும்பத்தில் இருக்கின்ற குரு அவருக்கு சம கிரகமான சனியின் வீட்டில் ஆன்மீக வீட்டில் இருக்கிறார். இங்கே வந்து அவர் கும்ப வீடு அவருக்கு மோசமான வீடாக சொல்லப்படவில்லை. மகர வீடு நீச்சம், 8 பாவகம் ஆகிடுவார். இங்கே 9 வீட்டில் கும்பத்தில் சில ராசியில் குரு வலயம்னு ஒன்று சொல்லுவோம். அதுக்கு அந்த குரு வலயம்னு ரிஷபத்திலையும் சிம்மத்திலையும் விருச்சிகத்திலையும் கும்பத்திலும் இருக்கின்ற ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த 4 வீடுகளில் ஸ்திர வீடுகளில் இருக்கின்ற குரு வந்து என்ன ஒரு விதமான நல்ல பலன்களை செய்வார். குரு எப்பவுமே நல்லது செய்யறதுக்கு இருக்கிற கிரகம் தான். சனி எப்பவுமே கெட்டது செய்யறதுக்கு இருக்கிற கிரகம். இருவருடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை கலந்து நீங்கள் பலனை பார்த்து கொள்ள வேண்டும். ஆக இந்த அமைப்பின்படி குரு 9 இடத்தில், இயற்கை சுவரான குரு 9 இடத்தில் இருக்கிறது நல்லது. அவருடைய சொந்த சாரத்தில் அவர் இருக்கிறது இன்னும் நல்லது. இதையெல்லாம் தாண்டி அவர் என்ன பலனை செய்வார் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் வந்துடணும். பிகின்னர்ஸ் தான் என்ன பண்ணுவீங்க, இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இவ்வளவும் நான் சொல்கிற இதில் மாறிடும். சரி, இதே குரு நீங்கள் சொல்கிற அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் 8 ராகுவுடன் சேர்ந்த பாபத்துவமாக இருந்தால் சுத்தம் குருதசை 0 வைக்கிறோம். பாபத்துவம் அப்படியே சிம்மத்தில் நேர் எதில் கூடவே அங்கேயே சனியை போட்டுருங்களேன். அங்கேயே சனி அல்லது சனி தனுசில் இருக்கிறார். இருவரும் பரிவர்த்தனை. இது வந்து அபூர்வமான நிலைமை. இந்த நிலைமை தான், இதில் தான் அதிகம் தானே பரிவர்த்தனை அமைப்பு நடக்கும். சமீப காலங்களில் மீனம் புத்திலேயே மகரத்திலேயும் தான். சரி, அங்கேயே சிம்மத்திலிருந்து குருவை பார்க்கிறார் அல்லது சனி வந்து 10 பார்வையாக குருவை பார்க்கிறார் எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து. குரு சனி இருவரின் தொடர்புகளே இந்த 9 இடத்துல இருக்கின்ற குரு கிடச்சிருச்சு. ஒரு அமைப்பு மட்டும் வச்சு ஜோசியமே சொல்ல முடியாதுங்க. வெறும் சோத்தை மட்டும் நம்ம சாப்பிட்றது இல்லை, அதில் குழம்பு ஊற்றுறோம், கூட்டு கூட்டுறோம், பொரியல் வைக்கிறோம், அதை வைக்கிறோம், இதை வைக்கிறோம், கடைசியாக ரசம் கேட்குறோம், மோர் கேட்குறோம். இத்தனை அமைப்புகளையும் சேர்த்துத்தானே ஒரு அறுசுவை உணவு சாப்பாடு உள்ள போகுது. வெறும் சாதத்தை மட்டும் வச்சா சாப்பிட்றோமா? பிகின்னர்ஸ் கேள்வி கேட்கறதுல இப்படி தான் கேள்வி கேட்பீங்க. இப்படி எல்லாம் இந்த ஸ்டேஜுகள் எல்லாம் கடந்து வந்தால்தான் உண்மையான ஜோதிட அமைப்புகள் பிடிபடும். குரு மாரக கேந்திராதிபதியாகி 9 இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலனை செய்வார்? விதிகளின்படி சொல்லப்போனால்
ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற சுபகிரகம் நல்ல பலன்களை செய்யும், சொந்த ஜாதத்தில் இருக்கின்ற சுபகிரகம் நல்ல ஜாதத்தை செய்யும், மிதுன லக்னம்னே சொல்லிட்டீங்க. சரி, இந்த இடத்துல சனியின் பார்வை, ராகுவின் தொடர்பு, சனி ராகுவின் இணைவு கிடைத்திருக்கும் பட்சத்தில் ஏன் சனி ராகு போகிறோம்? அமாவாசை சந்திரன் இங்கே சேர்ந்துட்டாரு. அமாவாசை சந்திரனே சேர்ந்தாலும் குரு பாவத்துவம் அடைவார். ஆகவே குரு இதே இடத்துல பாவத்துவம் அடைந்தால் சகலமும் மாறும். பக்கத்திலேயே ராகு வந்து ராகு சாரத்தில் ஒரு 8 டிகிரி, சதய நட்சத்திரத்தில் 6 டிகிரி 8 டிகிரியில் இருக்கிறார்னா சுத்தம் குருதசை வேலையே செய்யாது. எதுவுமே குருவினால் கிடைக்கக்கூடிய எந்த அமைப்பும் கிடைக்காது. அதாவது அவருடைய காரக ஆதிபத்தியம் ரெண்டுமே கெட்டு போயிடும். தொழில் கெட்டு போயிடும், குழந்தை கெட்டு போயிடும், மனைவி கெட்டு போயிடுவான். திருமணம், புத்திரபாக்கியம், குழந்தை, இது தொழில் மூணுமே அடிபடுமே. ஆகவே நண்பர் சிதம்பரம் அவர்களே, ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு கிரகத்தின் சுபத்துவ பாவத்துவ தன்மைகளை நன்கு புரிந்து கொண்டு அதன் பிறகு அதனுடைய ஆதிபத்திய கேந்திர விஷயங்களை, இப்படி இருந்து இப்படி போறீங்களா, அப்படி இருந்து இப்படி வாங்க. முதலில் நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ தன்மையை நன்கு புரிந்து கொண்டு அதன் பிறகு அதனுடைய ஆதிபத்திய பாவ இது காரகத்தன்மைகளை புரிந்து கொண்டால் என்ன செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக ஜோதிடத்தில் ப்ரெடிக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறதாங்க உண்மை. சரிங்களா? அடுத்து 1, 2, 3, 5 கேள்வி வந்து வந்ததே, 4, இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. சரி, இன்னும் ஒரு கேள்வி, 4 கேள்வி இருக்கா, இன்னொரு கேள்வி இருக்கு. கீதா வெங்கடேஸ்வரன், குருஜி வணக்கம். இன்றைய ஜி தமிழ் விவாத மேடை நிகழ்ச்சியில் ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிடத்தை பற்றி மிகவும் தவறாக பேசினார்கள். அவங்க மட்டும்தானா எல்லாருமே பேசுகிறாங்கம்மா? ஜோதிடர்களே சில பேர் பேசுகிறாங்களே. எல்லா துறைகளிலும் சிலர் தவறு செய்கிறார்கள். மருத்துவத்துறை, உணவுத்துறை, கல்வி, எல்லா இடங்களிலும் தவறு நடக்கிறது. கரெக்டு தான். அந்த ப்ரோக்ராம் நடத்தியவர் ஒரு தலையாக நிகழ்ச்சி நடத்தினார். தெரியும் தானே, ரேட்டிங் தானே. ஜோசியத்தை குறை சொன்னால் எல்லாரும் பார்ப்பீங்க இல்லையா? ஜோசியத்தை குறை சொன்னால் எல்லாராலும் விரும்பப்படுங்கிறது தான் உண்மை. விஜய் டிவியில் கூட நீயானான நிகழ்ச்சி அப்படி தான் நடத்தப்படுகிறது. சரி, பெரியவர் காளியூர் நாராயணன் அவர்களை வயதுக்கு கூட மதிப்பு தராமல் ஒருவர் விமர்சிக்கிறார். முடிந்தால் அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மனம் கொதிப்படைந்து விட்டது அப்படின்னு கீதா வெங்கடேஸ்வரன் சொல்லியிருக்கிறீங்க. ஜோதிடம் என்பது காய்த்த மரம் தான் கல்லடிபடும். அம்மா கீதா வெங்கடேஸ்வரன், காய்த்த மரம் தான் கல்லடிபடும். அந்த நிகழ்ச்சியில் என்னையும் கூப்பிட்டாங்க. ஜி விவாத மேடை, ஜி தமிழ் விவாத மேடைன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றோம். நீங்கள் வந்து ஜோதிடர்களுக்கு இது என்னால் வந்து கலந்துக்க முடியாதுக்கான வேறு விதமான இதை சொன்னேன், ரீசனை சொன்னேன். சரி, நான் இன்னொன்று, இது இதே போல் ஒரு நிகழ்ச்சி உண்மையில் நான் கலந்து கொண்டிருந்தால், இப்போது வந்து நான் ஜி தமிழுக்கு முன்ன இருந்த நான் சூழ்நிலை வேறு. இப்போ நான் வந்து சன்லைஃபில் வந்து நான் வந்து ராசிபலன் சொல்லும்போது நான் இங்கே உங்களுடைய போட்டி சேனலில் இது பண்ணும்போது அது வர முடியாது, வருவது நன்றாக இருக்காது அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்தேன். அதே நேரத்தில் நான் இதே போன்ற நீயானாலே இதுதான் நடக்குது. ஜோதிடர்களை கிண்டல் செய்தால் ரேட்டிங் ஏற்படும். ஜோதிடத்தை கிண்டல் செய்தால் பகுத்தறிவாளர்கள்னு சொல்லிக்கிற நிறைய பேர் வந்து தனிமையில் வந்து ஜோதிடர்கள்கிட்ட பேசும்போது, குறிப்பாக என்கிட்டலாம் சில பேர் பேசியிருக்கிறாங்க, உண்மையில் வந்து வேறு விதமாக பேசுவாங்க. மனிதனுக்கு இரண்டு முகம் எப்போதுமே இருக்கிறது என்பதை ஜோதிட பக்கம் வந்து எப்போவுமே நிரூபித்து காட்டும். ஜோதிடர்கள்ட்ட ரெண்டு முகம் வச்சு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அதிலும் ஜோதிடத்தை ஒளித்தத்துவமாக விஞ்ஞானமாக சொல்லக்கூடிய எங்கிட்ட வந்து பேசுகிற சில பகுத்தறிவாளர்கள், அவர்களுடைய பேச்சு வேறு மாதிரியாக இருக்கும். ஆக நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுவேன், என்னதான் பகுத்தறிவாளராக இருந்தாலும் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படாத மனிதனே இல்லை. அப்படிப்பட்டவர் மனித பிறவியே இல்லை, மனம் பாதிக்கப்பட்டவராக இருப்பார். ஒரு சரியான ஒரு ஆறறிவு உள்ள ஒரு மனிதன் நிச்சயமாக தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய ஏதோ ஒரு விஷயத்தில் ஆசைப்படாதவனே கிடையாது. ஒன்று நீங்கள் தவறாக சொல்லி அந்த ஒரு விஷயத்தில் தான் ஜோசியர்களே போட்டு சுண்டி போட்டு அவனை பயமுறுத்தி பரிகாரம் பண்ணி அவன்கிட்ட வந்து பணம் சம்பாதிக்கிறது. கல்யாணமே ஆகாது, பிள்ளையே பிறக்காது, இந்த இதோட போயிடுவேன், இதாகிடும், மேலே போயிடப்போகுது, அது போயிடப்போகுது அப்படின்ட்டு அந்த எதிர்காலத்தை பற்றிய பயத்தை ஒரு தூண்டிலாக போட்டு தான் பண்ணுறாங்க. ஆகவே ஜோதிடத்தை தனிமையில் பேசுகின்ற எல்லோரும் ஒரு மனது ரீதியாக இதில் ஏதோ ஒன்று இருக்கேன்றதை நம்ம அந்த ஜோதிடத்தை ஒளித்தத்துவமாக இப்போ நான் சொல்கிறதுனால நம்மக்குள்ளேயே நிறைய பேர்கிட்ட தப்பு பண்ணுறாங்கல்ல, அதுதான் இப்போ ஜோதிட தப்புன்னு சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க, நீங்களே அந்த கமெண்ட்டில் கீதா வெங்கடேஸ்வரன் சொல்லிடுறீங்க, எல்லா துறையிலும் தவறு பண்ணுறவங்க இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நிச்சயமாக ரேட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பான்மை விஷயம் கிண்டல் பண்ணால் பார்ப்பாங்கன்ற அடிப்படையில் தான் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதே நேரத்தில் ஜோதிடத்தில் ஸ்டஃப் இருக்கணும். எதையும் கேட்டால் நான் பதில் சொல்வேன் அப்படின்ற ஸ்டஃப் இருக்கிறவங்க தான் ஜோதிடத்தில் பதில் சொல்ல முடியுமா? ஜோதிடத்தை வந்து இங்கே நிறைய பேர் வந்து சும்மா ஒரு வாய் ஜாலக்கில் தான், நிறைய வாய் ஜாலக்கில் ஏதோ ஒரு 4 விஷயத்தை, கிரகத்தை ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு
அப்படி இப்படி சொல்லிட்டு போகிறவங்க தான். அவர்கள் மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து இது பண்ண முடியாது. நீயா நானா நிகழ்ச்சி இப்படித்தான் நடந்தது 2016ல். நீயா நானா நிகழ்ச்சி 2016ல் என்னுடன் ஒரு 30 பேர் ஜோதிடர்கள் கலந்து கொண்டாங்க. அந்த ஜோதிடர்கள் கலந்து கொண்ட அத்தனை ஜோதிடர்களும் நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அடுத்த நாள் சமூக வலைத்தளங்களில் எப்படிப்பட்ட விமர்சனம் வந்ததுன்றதை 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்ட அந்த நீயான நிகழ்ச்சியில் ஜோதிடம் தவறு என்பதற்கான சில விஷயங்களை குறிப்பிடும்போது நான் எத்தகைய ஒரு பெரிய பிரச்சனை அந்த ரெக்கார்டிங்கில் ஆச்சு. நான் சம்பந்தப்பட்ட அத்தனை பகுதிகளும் நீக்கப்பட்டு அது ஒளிபரப்பப்பட்டது. எனக்கு நல்லா தெரியும் ரெக்கார்டிங்கில் அது வராதுன்ட்டு. அதில் சம்மந்தப்பட்ட பங்கு பெற்றவரே வந்து என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக அவனை சொன்னார், குருஜி நீங்கள் மிகவும் மதிப்பிற்குரியவர், ஆனால் நாங்கள் இங்கே நடத்துகிறது சாதாரண ராசிபலன் நிகழ்ச்சி, ஜோதிடம் சரியா தவறா என்று உங்களை வச்சு தனியாக ஒரு விவாதிக்கிறோம், அந்த இடத்துல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், இந்த இடம் ஒரு சாதாரண ராசிபலன் நிகழ்ச்சி. அப்போ நான் சொன்னேன், அப்படின்னு சொன்னால் பொதுப்படையான ஜோதிடம் தவறா சரியான நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு சார்பான கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்கள், இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு சார்பான கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்கள், இதெல்லாம் ரெக்கார்டிங்கில் நடந்த விஷயம், ஒரு பகுதியும் வராதுன்னு எனக்கு தெரியும். 1 இல்லை 30 ஜோதிடர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க, அத்தனை பேருக்கு அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு தெரியும். நீங்கள் கேட்கின்ற கேள்வி தப்பு. எந்த ராசிக்காரர்கள் என்ன தொழில் செய்யலாம்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அது வந்து முட்டாள்தனமான கேள்வின்னு சொன்னேன். அப்படிலாம் ஜோதிஷத்தில் இல்லவே இல்லை. இல்லாத ஒன்றை நீங்களே கேட்டுக்கொண்டு போன வாரம் அதுக்கு ஒரு பதில் சொன்னேன், கடகராசிக்காரன் இனிமேல் டீ கடை வச்சா நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு இந்த அது இப்படியே தான் பதில் சொன்னேன். கடகராசிக்காரர்கள் இந்த வருடம் டீ கடை வைத்தால் நன்றாக இருக்கும்னு நான் நீங்கள் கேட்கறதுக்காக நான் சொல்லி எவனா ஒரு கடகராசிக்காரன் நான் சொன்னதை நம்பி டீ கடை வச்சு நாசமாக போய் அடுத்த வருஷம் ஆதித்தியை குறித்து சொன்னாரியா விஜய் டிவியில், அதனால நாங்கள் இது வச்சேன்னு சொல்கிறதுக்கா? ஜோதிடத்தில் இந்த மாதிரி பதில்களுக்கு இடமே இல்லைங்க, இந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க என்ன. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டது சொன்னார்கள், சொன்னார்கள் ஜோதிடர்கள் பதில் சொன்னாங்க. நான் தான் சொல்லலை, என் சார்பான அத்தனை பகுதிகளும் அந்த 2016 நிகழ்ச்சியில் நீக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு நான் என்னை கூப்பிட மாட்டேன்னு நல்லா தெரியும், நானும் அதுக்கடுத்து என்னை கூப்பிடலை. ஆகவே பொது விவாத மேடைகளில் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அப்படி தான் கேட்கப்படும், ஆனால் நீங்கள் அதற்கான சரியான பதிலை சொல்லணும், ஸ்டஃப் இருக்கணும். என்ன கேள்வி கேட்டாலும் ஜோதிடத்தில் வந்து நான் பதில் சொல்வேன் எந்த நிலையிலும் அப்படிங்கிற போது அங்கே நீங்கள் முறையான பதிலை சொன்னீர்களே ஆனால் ஜோதிடம் காப்பாற்றப்படும். முறையான பதில், கரெக்டான பதில் உங்களுக்கு சொல்றதுக்கான ஸ்டெப் இருக்கணும், அப்போ அங்கே ஜோதிடம் காப்பாற்றப்படும். எதை கேட்டாலும் பதில் சொல்லுங்க, இது ஒரு கலை தானே, மாபெரும் கலை தானே. அப்போ இந்த கேட்கறத வந்து பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இதில் கூட ஒரு டாக்டர் ஒரு டாக்டரை பற்றி கூட ஒரு டாக்டரோட இதை லேட்டாக வந்து பார்த்தேன் நான். ஒரு டாக்டர் வந்து நான் பிரசவம்லாம் பார்த்துட்டு கையை கழுவி விட்டு 10 நிமிஷம் கழித்து நான் வந்து பழுத்த பரப்ப சொல்லுவேன், ஜோதிடங்கிறது ரொம்ப முட்டாள்தனம், ஆச்சாக்கும் பீச்சாக்குன்னு சொன்னார். அது மாதிரியான ஆட்களை நம்ம பார்ப்போம். என்கிட்ட எனக்கு ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும், ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதற்கான சரியான பதில் சொல்லப்படும். இதே வந்து விஜய் டிவியில் குமுதத்தில் கூட தான் ஒரு தடவை சொன்னேன், குமுதத்தில் என்ன சொன்னேன், ஒரு 100 பேரை கூட்டுவாங்க, நான் ஒருத்தன் என்ன பதில் சொல்கிறேன், 100 பேரை கூட்டு வருங்க. 100 பேர் கூட்டு வரும்போது என்ன கேட்க போகிறீங்க, ஜோசியம் பற்றி கேட்க போகிறீங்க. ஜோதிடத்தை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் நான் முழு முட்டாள், ஆனால் ஜோதிடத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அதற்கான உரிய பதிலை என்னால் சொல்ல முடியும் என்று நான் நம்புகிறேன், பரம்பொருளின் கருணையினால். அவ்வளோதான், ஜோசியத்தை தவிர நீங்கள் வந்து கேட்க போகிறதில்ல. விஜய் டிவிலே அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு சாதாரண ராசிபலன் நிகழ்ச்சி, உங்களுக்கு என்று தனியாக ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், ஜோதிடம் சரியாக தவறா. அப்படி ஒரு நிகழ்ச்சி என்றைக்காவது வரத்தான் செய்யும். ஒரு நிகழ்ச்சி வரும்போது அது லைவாக நடக்கணும். லைவாக நடக்கும்போது தான் சில விஷயங்களை யாருடைய விருப்பு வெறுப்பின்றி எடிட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம அந்த மாதிரியான ஆட்கள் கலந்தும் போது, பூரணமான ஓரளவுக்கு ஜோதிடத்திற்கு ஞானம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளும் போது, இப்போது கீதா வெங்கடேஸ்வரன் அம்மா நீங்கள் ஆதங்கப்படுகிறீர்களே, ஒரு மட சாம்பிராணி பெரியவர் காளியூர் நாகராஜனை அவர்களே வந்து விமர்சித்தான் கொடுக்குறீங்க, அந்த வார்த்தையே தப்பு தான், நீங்களே கூட உணர்ச்சி வசப்பட்டு மட சாம்பிராணின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. என்ன சொல்கிறீங்க, அந்த ப்ரோக்ராம் நடத்தியவர் உறுதலையாக நிகழ்ச்சி நடத்தினார், பெரியவர் காளியூர் நாராயணன் அவர்களை வயதுக்கு கூட மதிப்பு தராமல் ஒரு மட சாம்பிராணி விமர்சிக்கிறார், முடிந்தால் அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மனம் கொதிப்படைந்து விட்டது. நிகழ்ச்சி சமூக ஊடிய மீடியாக்களில் வந்திருக்கும், பார்க்கலாம். ஆயினும் நான் சொல்வது என்னென்னா, இது போன்ற எதிர்காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அப்படி லைவ் நடக்கும்போது ஜோதிடம் சரியா தவறா அப்படின்னு எந்த ஒரு தொலைக்காட்சியிலையும் லைவாக நடத்துறதுக்கு எதிரே 1000 பேர் வந்திருந்தாலும் தனி ஒருவனாக நான் இருந்து அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து என்னால் வந்து ஜோதிடம் பற்றி கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்குமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய
ஜோதிடம் சரி என்று ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பதிலை சொல்ல முடியும். எத்தனை லாங்குவேஜ்ல இருந்து வந்து கேட்டாலும் நம்மளே ஒரு நாள் நடத்துவோம், ஆனால் லைவாக தான் நடத்தணும். ஏன்னா இங்கே நிகழ்ச்சி நடத்துகிறவர், இப்போ நீங்கள் கொண்டு கேட்டிங்கல்ல, நிகழ்ச்சி நடத்துகிறவர் ஒரு சார்பாகத்தான் இருக்கிறார். அவருடைய மைண்டிலே என்ன வருது, இப்போ நியானான நிகழ்ச்சியில் கூட அந்த நிகழ்ச்சியுடைய டைரக்டர்னு சொல்லப்படக்கூடியவர், அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஜோதிடத்தை வெறுப்பவர்களாக இருக்க முடியாது, நிகழ்ச்சியின் பார்வையாளர்கள் கூடணும். அதுதான் அவங்களுக்கு, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஜோசியத்தை கிண்டல் பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஜோதிடத்தை கிண்டல் செய்பவர்கள் அனைவரும் தனிமையில் வேறு மாதிரியானவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தினர் ஜோதிடர்களுக்கு தெரியும், ஜோதிடத்தில் உள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆகவே இது வந்து ஒரு டிஆர்பி ரேட்டுக்காக பண்ணக்கூடியது. பெரியவர் ஐயா காளியூர் நாராயணன் ஐயா அவர்களை ஒருத்தர் விமர்சித்தார் அப்படின்றது தெரியல, அந்த ப்ரோக்ராம் என்னன்றதை போட்டு பார்ப்போம். ஆயினும் நான் சொல்கிறது இதுதான், அதனால் தயவுசெய்து மனசு வருத்தப்படாதீங்க. ஜோதிடம் இவர்களை போன்றவர்கள் சொல்றதுனாலேயோ, ஒரு நாலு நிகழ்ச்சி நடந்துறதுனாலேயோ 1500 வருடங்களாக இருந்து வருகின்ற இந்த கலை அழிஞ்சிடாது. பலவிதமான ஒரு அவமானங்களையும் பலவிதமான சில விஷயங்களையும் தாண்டித்தான் ஒரு கலை வாழும். வலியது வாழும், ஜோதிடம் வலியது, அதனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இடையில எத்தனையோ கலைகள் வந்து போயிடுச்சே, அந்த போய்விட்ட கலைகளை எல்லாம் வந்து நான் திரும்ப மீட்டெடுக்கவே முடியாது. ஆனால் ஜோதிடம் இன்றும் நேற்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். ஜோதிடர்கள் இருக்க மாட்டாங்க, என்னை போல ஜோதிடர்கள் யாரும் நிரந்தரமாக இருக்க போகிறது, ஆனால் ஜோதிடம் என்றும் வாழும். ஆக அந்த அமைப்பில் வலியது வாழும், உண்மையானது வாழும் அப்படிங்கிற இதனால தான் வந்து அந்த காலத்தில் மருத்துவமும் ஜோதிடமும் ஒன்றா தந்தது. ஆக இந்த அமைப்பின்படி சில விஷயங்களை வந்து லைவில் கலந்துக்கும் போது மட்டும்தான் ஜோதிடர்கள் சரியாக சொல்ல முடியும், எடிட் பண்ண முடியாதுன்றதுனால எனக்கே அந்த அமைப்புகள் ஏற்பட்டுருக்குறதுன்னு இப்போ இந்த நியானான நிகழ்ச்சிகளோட சொன்னேன். அதில் 30 பேர் நான் மட்டும் தனியாக கலந்துக்கிட்டு இருந்தேன் அவங்க அதை கூட சொல்ல முடியாது. என்னோடு சேர்ந்து 30 பார்வையாளர்கள் ஜோதிடர்களாகவும் இருந்தாங்க, 30 பேர் ஆடியன்ஸு வேறு மாதிரி இருந்தாங்க. இரண்டு பக்கங்களிலும் கைதட்டல் வாங்கினேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த நிகழ்ச்சியில் நான் அழைக்கப்படலை அடுத்த தடவை. ஆக இந்த மாதிரியான சூழல்கள் வரும் பொழுது பார்க்கலாம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோமா, கீதா வெங்கடேஸ்வரன் உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறதுமா. சரி, அடுத்ததாக வேலுசாமி சி, வணக்கம் குருஜி, இல்லத்து அரசி ஜாதகம் பற்றி கூறுங்கள். இல்லத்து அரசி, இதை வந்து நிறைய இதில் நீங்கள் ரெண்டு மூணு இது வந்துருச்சு. ஹோம் மேக்கர், அதாவது வேலை செய்யாத குடும்ப ஹோம், வீட்டில் மட்டும் இருக்கின்ற குடும்ப தலைவி, வேலை செய்யாத ஒரு பெண்மணியை பற்றி கேட்குறீங்க. 7ஆம் இடம் அதிக சுபத்துவம், லக்னாதிபதி ரொம்ப சுபத்துவம், 1-7 7ஆம் இடம் அதிக சுபத்துவம், கலாச்சார அடிப்படையில் தாங்க பலன் சொல்லணும். மேல்நாடுகளில் இல்லத்து அரசியாக இருந்தாலும் அவரும் தனியாக வேலை பார்க்கிறார். இங்கே இப்போது அந்த கலாச்சாரம் மெதுமெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கணவர் மிக வசதியானவராக இருக்கும் பொழுது வேலை செய்ய தேவையில்லாமல் குடும்ப தலைவியாக இருக்கின்ற நம்முடைய கலாச்சாரம் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. 1-7ஆம் இடங்கள் அதிக சுபத்துவமாக இருக்கும்போது, லக்னம் அதிக சுபத்துவம், வேலை எதுவுமே செய்ய தேவையில்லை, உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு எவ்வளவோ பேர் இருப்பாங்க, அதுதான் அர்த்தம். 7ஆம் இடம் அதிக சுபத்துவம், உங்களை புரிந்து கொண்ட வாழ்க்கை துணை இருக்கும், உங்களை புரிந்து கொண்ட வாழ்க்கை துணை, அந்த வாழ்க்கை துணை உங்களை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இதுதான் வந்து பாயிண்ட்டு. 6-10ஆம் இடங்கள் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் செயல்படாது, சில இதுபடாது, அது வேறு விதமான சுபத்துவம் பாபத்துவம் என்று. இல்லத்தரசிகளாக இருப்பவர்கள் திருமணத்திற்கு பிறகு வேறு விதமான ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க, எல்லா ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா லக்னம் வலுத்திருக்கும், லக்னத்தை குருபாத்திருப்பார். இப்போது நான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சொன்ன மாதிரி லக்னத்தை குருபாத்திருப்பார். 7ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்கும், கணவனால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனநலம் இருக்கும். 7ஆம் அதிபதி சுபத்துவமாக, 7ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கும் போது தான் குட் பார்ட்னர். ஆக இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஹோம் மேக்கர்களாக மட்டும் இருக்கணும், குடும்பத்தை மட்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பாவக அடிப்படையில் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர, இவர் இவர் இங்கே இருந்தார், இவர் இங்கே இருந்தாரெலாம் பார்க்கக்கூடாது. வேலை செய்வாரா இந்த பெண், வேலை செய்வாரா திருமணத்திற்கு பிறகு இந்த பெண் வேலை செய்வாரா வேலைக்கு போவாரான்னு கேட்பாங்க. அதற்கு நான் இதை பார்த்து தான் பலன் சொல்கிறேன், அதுதான் சுத்த துல்லியமாகவும் இருக்கும். இந்த பெண் வேலைக்கு போவாரா, அப்போது அந்த பெண் வேலைக்கு போவாரா போக மாட்டாரான்றதை 6-10ஆம் இடங்களோடு நீங்கள் பார்த்துடலாம். வேலைக்கு போகிறது 6ஆம் இடம் மட்டும்தான். அப்போ 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டிஷனே போடுவாங்க. என்ன கண்டிஷன் போடுவாங்க, நான் திருமணத்திற்கு பிறகு கூட வேலைக்கு போவேன் அப்படின்னு கண்டிஷன் போடுவாங்க. சில பேர் எப்படா கல்யாணம் ஆகும், வீட்டில் உட்காந்து பிள்ளைங்களை கவனிக்கலாம், வீட்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு வேலைக்கு போகிறதுக்கே வெறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். கலாச்சாரம் மாறிக்கொண்டு வருகிறது, பெண்கள் பெரும்பான்மையாக வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் 1ஆம் இடமும் 7ஆம் இடமும் அதிக சுபத்துவமாக இருக்கும்போது ஒரு பெண்
வெளி உலக அமைப்புகளை புரிந்து கொள்ள தேவையில்லாமல் வீட்டிற்குள்ளே தன்னுடைய கணவனால் தன்னுடைய வாழ்க்கை துணைவரால் நல்ல விதமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதான் உண்மை. அப்ப அந்த மாதிரியான ஆட்கள் ஹோம் மேக்கரா இருப்பாங்க, அவர்களுக்கு ஆறாம் இடம் பாவத்துவம் அடைந்திருக்கும். அதே நேரத்தில் 10-6 இடங்கள் தான், வேறு லக்னாதிபதி சுபத்துவம் இல்லை அப்படின்னு வந்துட்டாலே வேலைக்கு போகத்தேவே இருக்கும். ரொம்ப அதிக சுபத்துவமாக இருந்தால் பாவத்துவமாக இருந்தால் அவருடைய சம்பளத்தை வந்து கணவர் எதிர்பார்க்கிறார்ன்ற மாதிரி இந்த 1-7 இடங்களை வைத்துத்தான் அதனுடைய பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளையும் அதன் பிறகு 6 இடம் அவன் 10 இடம் அமைப்புகளை வச்சு சில பேர் வந்து ஹோம் மேக்கராக இருந்து தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அதற்கு வந்து நீங்கள் 10 இடம் இந்த கேள்வியின் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி சூரியன் சனி தொழில்காரர்களுடைய சூரியன் சனி அமைப்பையும் 6-10 இடங்களையும் வைத்து பார்க்க வேண்டும். இல்லத்து அரசியாக மட்டுமே அவர் இருக்கிறார்னா அந்த ஜாதகத்தை பாருங்கள், 7 இடம் 7 அதிபதி நல்ல சுபத்துவமாக இருப்பார். கணவனால் அனைத்தையும் அவருக்கு கொடுக்க முடியுன்ற நிலைமையில தான் வேலைக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பார். அதே நேரத்தில் சிம்மம் சிம்மாதிபதி அரசு வேலைக்கான அமைப்போட நிறைய சொல்லணும், அதை வந்து இப்போ நான் சொன்ன இந்த சுருக்கமான அமைப்போடு நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.